SVTs இப்போ ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக நம்மளுடைய எம்எஸ் டோனியோட ஃபேஸ்புக் பேஜில் ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ நம்ம எம்எஸ் டோனி நாளைக்கு வந்து 2 PM வந்துட்டு ஒரு லைவ் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸைட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாரையும் அதில் கலந்துக்கவும் சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் சர்ப்ரைஸ் தான். ஏன்னா வந்துட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் கடந்த 4-5 வருஷமாக எம்எஸ் டோனி வந்துட்டு அவைலபிளாகவே கிடையாது. திடீர்னு வந்துட்டு ஒரு 1 hour முன்னாடி நம்மளோட எம்எஸ் டோனி வந்து இப்படி போட்டது ஃபேன்ஸுக்கு இடையில் வந்துட்டு நம்ம தலை என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து தூட்டி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம தலை எம்எஸ் டோனி நாளைக்கு 2 மணிக்கு எக்ஸைட்டிங் நியூஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான் அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இதை ஃபேஸ்புக்கில் தான் நம்மளுடைய தலை எம்எஸ் டோனி ஷேர் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் இதெல்லாம் வந்துட்டு ஃபேன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இது அஃபிஷியல் கிடையாது. தலை எம்எஸ் டோனி என்ன வேணாலும் அந்த இடத்துல சொல்லலாம். பட் இதில் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட தலை எம்எஸ் டோனியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐபிஎல்ல மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கார். ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு 99% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எம்எஸ் டோனி அவரோட வேர்டில் இருந்து பேக் ஆக மாட்டார். ஆல்ரெடி அவர் வந்துட்டு நான் சேப்பாக்கில் தான் என்னோட லாஸ்ட் மேட்ச் விளையாண்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஐபிஎல் இந்தியாவுக்கே வந்திருக்கு. சேப்பாக்கில் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஐபிஎல்லும் ஹோம் அண்ட் அவே ஃபார்மெட்டில் தான் நடக்கும். இதுவும் அஃபிஷியல். ஸோ அப்படி இருக்கும்போது சென்னை அப்படிங்கிற சேப்பாக்கம் பிச்சில் நம்மளுடைய சிஎஸ்கே கண்டிப்பாக மேட்ச் விளையாடுவாங்க. ஸோ எம்எஸ் டோனி அங்கே விளாண்டு தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ எம்எஸ் டோனியோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட்டாக நாளைக்கு 2 மணிக்கு லைவில் வந்துட்டு எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். நீங்களும் வந்துட்டு அதை வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் பண்ணலாம். நான் வந்து என்ன ட்ரெஸ் பண்ணுறேன்னு இல்லையோ எம்எஸ் டோனியோட அந்த வேர்ட்ஸை வந்து நான் ட்ரெஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா வேறு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன்சி சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐபிஎல் 2022 எம்எஸ் டோனி இதே மாதிரி ஷாக்கிங்காக தான் ரவீந்திர ஜடேஜாவை வந்து கேப்டனாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு நியூஸை கொடுக்க வச்சாரு. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் வந்துட்டு ஒருவேளை கேப்டன்சி சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையே இவ்வளோ முன்னாடியே அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஐபிஎலுக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னதுனால தான் ரவீந்திர ஜடேஜாவோட கேப்டன்சி ப்ரெஷர், அது மட்டும் இல்லாமல் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆனது எல்லாத்துக்குமான ரீசன். ஸோ ரொம்பவே முன்னாடி சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பிளேயர்ஸும் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு ஒரு தரமான ஃபார்முக்கும் திரும்பி இருக்கிறாரு. ஸோ வந்து இந்தியாக்காக டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மால் வந்துட்டு ஒரு செஞ்சுரி அதுக்கப்புறம் ஒரு 94 அப்படின்னு 2 இன்னிங்ஸ்லையும் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி அசதி இருக்கிறாரு. ஸோ நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கிறார். ஒரு வேளை ருத்ராஜ் கெய்க்வாட் தான் இருக்குமா, கேப்டன்சி சேஞ்சாக இருக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. வேலை இது இல்லைனா வேறு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டீம் இந்தியா நாளைக்கு ஆஸ்திரேலியா எகென்ஸ்டாக மேட்ச் விளாட்றாங்க. ஸோ டீம் இந்தியா ரிலேட்டடான அப்டேட்டாக ஏதாவது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ T20 வேர்ல்டு கப் 2021 எம்எஸ் டோனி வந்து டீம் இந்தியாவோட மென்டாராக இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலை மீண்டும் அவர் வந்து அண்டர்டேக் பண்ணிவிட்டு ஒரு மென்டாராக இருக்கிறதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு திட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறதும் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேஜர் டவுட் வந்துட்டு எனக்கு இந்த T20 வேர்ல்டு கப் 2022 எம்எஸ் டோனி மென்டாராக இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத விட இன்னொரு முக்கியமான டவுட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாகவே எல்லோ ஃபார் எவர், அது மட்டும் இல்லாமல் ஐ ப்ளீட் எல்லோவி. ஸோ வந்துட்டு நம்மளுடைய சிஎஸ்கேல இருந்தது எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்ச ஒரு அனுபவமாக இருந்தது, ரொம்ப மெமரபுளாக இருந்ததுன்னு சிஎஸ்கேவை பற்றியே ஷேர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு மெமரபிள் அப்படிங்கிற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது மெமரபிள் அப்படிங்கிறத எப்போ சொல்லுவாங்க, ஒரு வேளை வந்துட்டு அந்த சைட்லேருந்து வெளியே போகிறப்ப வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஜோஹன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் டீமோட சைட்லேயும் நம்மளுடைய ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் வந்துட்டு அடாப்ட் ஆகிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ஐ வந்துட்டு அவங்களோட கோச்சை மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம், ஒருவேளை ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து 2 சைடு இருக்கிறார் அப்படிங்கிறக்காக ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இது நம்மளுடைய சிஎஸ்கே டீம்லேருந்து வெளியே போய் வேறு கோச் அப்பாயின்ட் பண்ணுவோம், இல்லை மேனேஜ்மெண்ட் மாறுதா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டை மாற்றுறதுக்கான வேலைகளில் கூட தலை தோனி நாளைக்கு ஏதாவது ஒரு விதமான அப்டேட்டை சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்படியும் இல்லை அப்படின்னா சின்ன தலை பற்றினா ஏதாவது ஒரு அப்டேட். ஸோ சின்ன தலையை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேலேருந்து வெளியே போயிட்டார். அதாவது வந்துட்டு ஐபிஎல் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஐபிஎல் 2023 சின்ன தலை ஏதாவது ஒரு மென்டாராக சிஎஸ்கேக்குள்ளே மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த அப்டேட்டை தலை தோனி வந்து சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இது எல்லாம் தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் இந்த NCAவோட கோச்சு, டீம் இந்தியாவோட கோச்சுன்னெலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனால் தான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்குது. இன்னும் தலைவர் வந்து ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகலை. ஸோ அந்த கோச்சுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ வந்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.